வைக்கிற போது ₹1.5 சாப்பாடு போட்டோம். இது 30-40 வருஷமாக சாப்பிட்றவங்க கூட இருக்கிறாங்க, ஒன்றும் கிடையாது. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கோம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏகண்டா சாப்பிட 100 பேர் சாப்பிட்டாங்கன்னா 99 பேர் தெரியும் எனக்கு ஏற்கனவே ஆல்ரெடி. ஒன்று சாப்பாட்டுடைய சுவையை அப்பத்துலேருந்து இப்போது நான் குறைக்கலை, காலம் குறைத்து விட்டது. காலம் எல்லாம் ஹைப்ரிடு. சார் வணக்கம், நான் காசி விநாயகா மெஸ்ஸு உரிமையாளர் வாசுதேவன். நான் வந்து இது வந்து ஆரம்பித்து 48 வருஷம் ஆச்சு, 48 இயர்ஸ் ஆகிடுச்சு. 48 இயர்ஸில் வந்து எத்தனையோ மாற்றங்கள் நடந்திருக்கு. இருந்தாலும் நான் அந்த மாற்றத்துக்கு வழி விடாமல் அந்த பழமையை அப்படியே ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு 10-20% மட்டும் மாற்றத்தோடு 48 வருஷமாக நடத்திட்டு வரேன். நிறைய பேர் வராங்க, இன்னொன்று நிறையா வைக்கிறோன்றாங்க, அப்புறம் நிறையா கிராட்சி துறக்கணுன்றாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய விருப்பம் கிடையாது. இருக்கிறத அழகாக ஒழுங்காக ஒரு ரிசர்ச் மைண்டோடு இது போட்டால் என்னாகும், இது போட்டுக்கெல்லாம் இது போட்டால் என்னாகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ணி ஒன்று ஒன்றாக கண்டுபிடிச்சி அதை ஒரு சக்ஸஸ் கொண்டு வரதுக்கே 20 வருஷம் ஆகிடுச்சு. ஆரம்பிக்கிற போது 1.5 ரூபா சாப்பாடு போட்டோம், அதுவே 1.45 ரூபா போட்டோம். அதுவே வந்து அப்புறம் 1.55 ஆகணும், 10 பைசா நாலாம் தான் கூட்ட முடியும். அப்போல்லாம் ரொம்ப கூட்டுறது இல்லை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொஞ்சம் பெரிய ஹோட்டலில் காம்படிஷன் வந்த பிறகு எல்லோரும் அந்த விலை ஏற்றுறதுக்கு போயிட்டாங்க. ஏறிக்கிட்டே அப்படியே ஏறிக்கிட்டே போய் ஒரு 15-20 வருஷத்துக்குள்ளார்தான் சார் விலைவாசி ஏறுறது. ஒரு நார்மல் வசதி உள்ளவங்க எப்படி சாப்பிடுவாங்கமோ அதுதான் போடுறோம். 770 தான் சார், 772. கீ வாங்கினா 5 ரூபா, அதுதான் 5 ரூபா 1000 கீ. எங்களுக்கு லாபம் இருக்காது. பருப்பு பொடியோ அல்லது பருப்பு பொடி போட்டு பொடி போடுறோம். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட், கொஞ்சம் அவ்வளோ சோறு சாப்பிட்டாங்கன்னா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுது. அப்புறம் அது போக சாப்பாடு இருக்குது, ரசம் இருக்குது, மோர் இருக்குது, பத்து குழம்பு இருக்குது. ஸோ இது அதுக்காக தனியாக வச்சுட்டு இத்தனை இருக்கும்போது இது வந்து இன்னும் போட்டு போட்டு அதுலேயே திரிக்கக்கூடாது, வேணுங்கிறவங்க ஆப்ஷன் விட்டுறோம் அப்படின்ட்டு. அது தயிர் 10 ரூபா, தயிர் வேணுங்க வாங்கிக்கிறவங்க தயிர் வாங்கிக்கிறோம். தயிர் நல்ல தயிர் தான், பால்லேருந்து நாங்கள் தண்ணி ஊற்றி காய்ச்சறதோ அல்லது வேறு ஏதாவது பவுடர் போடுறதோ அதெல்லாம் கிடையாது. பாலை வாங்கினோம்னா ஆவிரியில் கவர்மெண்டில் அப்படியே காய்ச்சி அப்படியே போடுவோம். நான் இங்கே 80s சாப்பிடுங்க, 30 ரூபா சாப்பாடு இருந்தது. இங்கே தெரு வரைக்கும் லைன் நிற்கும், 20 மினிட்ஸ்னால் 40 மினிட்ஸ்க்குள்ளே ஆகிடும் சில நேரங்களில். அப்போல்லாம் கூட்டம் அதிகம், இப்போவும் கூட்டம் இருக்குது. இந்த ருசிகாக தான் அப்படியே தொடர்ந்து எவ்வளோ ஹோட்டல் வந்தாலும் இங்கே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. அது ஒரு முக்கியமான காரணம். இடையில கொஞ்சம் மினி மீல்ஸு லிமிட் மீல்ஸ் வச்சுருந்தாங்க, அதாவது பெரிய அளவு சாப்பாடு சின்ன அளவு ஏன்னா மீதமாக கூடாது இலையில் அப்படின்னுச்சு. இப்போ உடனே எக்ஸ்ட்ரா ரைஸாக பண்ணிட்டாங்க, அதை கொஞ்சம் ஒரே மாதிரி ஏன்னா இலையில் மீதமாகக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல இடம். இது விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் வந்து இடத்துக்காக முந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வந்தீங்கன்னா நின்று லைனில் நின்று டோக்கன் வாங்கிக்கணும். டோக்கன் வந்து கிளியராக 1, 2, 3, 4, 30 வரைக்கும் இருக்கும் டோக்கன்ஸ் எல்லாமே. அண்டு ரெண்டு சிஸ்டம், ஒயிட் ஒரு லைன் இருக்கும், எல்லோ ஒரு லைன் இருக்கும். ரைட், நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் மொத்தம் உள்ளே பார்த்துருப்பீங்க, 4 ரோ இருக்கும். 4 ரோவில் ஒரு சைடு 2 ரோ வந்து ஒயிட்டில் உட்காந்துருப்பாங்க, 2 ரோ வந்து எல்லோ டோக்கன். ஸோ ஒயிட் முடிச்சு வெளில வந்ததுக்கப்புறமா அடுத்த செட் ஆஃப் பீப்புள் உள்ளே போவாங்க. ஸோ டோக்கன் சிஸ்டம் கிளியர் கட்டாக நம்பர் போட்டு எல்லாமே இருக்கும். நீங்கள் போயிட்டு இந்த டேபிளில் நான் வந்து ஃபஸ்ட்டு உட்காந்தேன், அந்த டேபிளில் நான் தான் ஃபஸ்ட்டு டோக்கன் வாங்கினா அந்த பிரச்சனையே கிடையாது. கிளியராக உங்கள் நீங்கள் வாங்குற டோக்கன் தான் நம்பர் போட்டிருக்கும், அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி டேபிள்லேயும் நம்பர் போட்டிருக்கும். அந்த டேபிளில் போய்ட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டிங்கன்னா யூ வில் நாட் ஃபீல் எனி சார்ட் ஆஃப் ட்ரபிள். நீட்டாக வந்தோமா, சந்தோஷமாக சாப்பிட்டோமா, மன நிறைவோடு நீங்கள் வெளியில் வரலாம். அதாவது முதல்ல ஆறு காலத்தில் நாங்கள் வெளியில் இருக்கும் போதில் பார்க்கும்போதுலாம் ஒரே டேபிளில் இந்த முனையில் ஒரு டோக்கன், இந்த முனையில் ஒரு டோக்கன் வச்சுட்டு சண்டை போடுவாங்க. ஸோ அதனால் டோக்கன் நம்பர் போட்டு டேபிள்லேயும் நம்பர் போட்டு கரெக்டாக அவங்களுக்கு அந்த சீட்டில் ரிசர்வில் இருக்கும். க்ளீனாக எல்லாம் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு வசதியாக இருக்கும். அதனால் கையை பறக்க விட்டு தொடச்சி இவன் தொடச்சி முடிக்கிறதுக்குள்ளே ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே மேலே ஃபேன் ஓடுறதுனால இந்த டேபிள்லாம் காஞ்சிடும், ஃப்ரெஷ் ஆகிடும். அப்போ இலையை போட்டு போடுவாங்க. அப்புறம் பார்த்தேன்
பாஸ் பேஸ்டில் கூட்டம் சேர்ந்தது. இதை பிரிக்கிறதுக்கு என்ன ஐடியான்னு பண்ணேன், ரெண்டாக பிரித்தேன், வெள்ளை எல்லோ போயிட்டு. ஸோ எல்லோ கலர் உட்காந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் போட்டோம். இதில் வந்து எப்படி அமல்படுத்த முடியறது காரணம் என்னென்னா, ஒரே வகையான சாப்பாடு தான், எல்லாம் ஒன்று தான். அதனால் வந்து அவன் கிட்டத்தட்ட ஈக்குவல் டயத்தில் தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க. யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் லேடிஸோ அல்லது யாரோ சூப்பர் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட கொடுத்தாரோ, மற்றபடி இருக்கவங்கெல்லாம் கரெக்டாக அந்த எட்ஜ் ஆஃப் தி டயத்துக்கு சரியாக வந்துடுவாங்க. ஸோ அப்போ அடுத்தவங்களை கூப்பிட்டு அவங்க இருப்பாங்க. இந்த ரெண்டு சைடு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்காக தான் இந்த டோக்கன். ஸோ இப்போ ஒன்று இந்த டபுளாக வச்சுட்டு சண்டை போட்டு வந்து வராது, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நாங்களே ஒரு பையன் வந்து கூப்பிடுவோம். கூப்பிட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்பரில் போய் பார்த்துக்கலாம். ஹோட்டலில் வந்து சர்வீஸ் ப்ராம்ப்டாக இருந்தாக்க அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நிறைய ஹோட்டலில் போய் காத்திருக்கணும் மாதிரி இதில் வெளியே காக்க வச்சுருவாங்க, வெளியே பெஞ்சு போட்டு உட்கார வச்சுருப்போம். அங்கே போய் இதை கூப்பிட்டோம்னா எல்லோரும் வந்துடுவாங்க. ஸோ அந்த அவங்க டைம் அவங்களால கெஸ் பண்ண முடியும். வெள்ள நேரம் ஆகும்பா, அப்படி காசு விநாயகம் போட வெள்ள நேரம் ஆகும், இன்றைக்கி வேலை இருக்குது வேண்டாம், இன்றைக்கி வேலை இல்லை இங்கே போகலாம், அந்த மாதிரி அவங்களே தெரியும். இந்த டோக்கன் சிஸ்டம் வந்து ஒரு பிரச்சனை இல்லை, ஏதாவது ஏதாவது வேணும்னு நம்ம கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. அவங்களாவே செகண்ட் டைம் வரும்போது இது தேவையானதை போட்டு போயிட்டே இருப்பான். மற்ற இடத்துங்கள்லாம் அப்படி இல்லை, நம்ம கூப்பிட வேண்டியிருக்கோம், இதை கொண்டு வாங்க அதை கொண்டு வாங்க. இங்கே அந்த சிஸ்டம் வந்து ஒரு நல்ல ஒரு சிஸ்டம். யாராக இருந்தாலும் வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறதே இதனுடைய தரத்துக்கு ஒரு உதாரணம். அடுத்தது குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க த்ரூ அவுட். அப்போது நாங்கள் சாப்பிட்ட 1987 சாப்பிட்டப்போ எப்படி இருந்ததோ அதுக்கு இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை, அது அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒன்று சாப்பாட்டுடைய சுவையை அப்பத்துலேருந்து இப்போது நான் குறைக்கலை, காலம் குறைத்து விட்டது. காலம் எல்லாம் ஹைப்ரிடு, அப்போல்லாம் வந்து ஒரு ஒரு பொருள் ஒரு ஒரு வாசனை இருந்தது, அந்தந்த பொருளுக்கு அந்தந்த வாசனை இருக்குது. இப்போ தக்காளி ஏதாவது வாசனை இருக்கா? ஒன்றுமே கிடையாது. தக்காளி கிரேவிக்கோசரம் போடுற தக்காளி ஒரு வாசனும் கிடையாது. அதுபோல் எல்லாமே எல்லா காய்கறியுமே வந்து அதுக்கு தன்மை என்ன இருக்கலாமே தவிர குறையாமல் வாசனை சாப்பிடும்போது இல்லை. ரெண்டாவது என்னுடைய அணுகுமுறை, என்னுடைய அணுகுமுறை இருக்குது. இங்கே உரிமையோடு வருவாங்க, உரிமையோடு அந்த காய் போடுவாங்க, உரிமையோடு நான் அவங்களே கூட சில சமயத்தில் கல்லாவில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அதை செஞ்சு அவங்களுக்கு போடுவேன். அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலில் முடியல. ரெண்டாவது அந்த ஸ்டூடெண்ட் அப்போ இருந்த கஸ்டமருங்க, அப்போ இருந்த மக்கள்லாம் வந்து வேறு மாதிரி ஜனங்க. இப்போ இருக்கிறவங்கலாம் வந்து நாகரீக ஜனங்க, எல்லோரும் ஸ்ட்ரெஸ்ஸு, எல்லாருக்கும் டென்ஷன். ஏன்னா எல்லோரும் அளவுக்கு மீறி ஆசை போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? நான் அதெல்லாம் பார்த்து சீட்டு ஜாஸ்தி போட்டபோது கேரியர் நிப்பாட்டிட்டேன், வாசல் கிடையாது. இந்த காசி விநாயகம் மெஸ் வந்து குட் ஓல்டு மெஸ்ஸு. நான் ஏறக்குறைய என்னோடய 32 இயர்ஸாக இங்கே தான் சாப்பிட்டுட்ருக்கேன் ஃப்ரம் 1986. அப்போது 1.5 ரூபாயில் இருந்த சாப்பாடு. இங்கே உள்ள பேச்சுலர் பேரடைஸுமாங்க ட்ரிபிளிக்கேன்னு. இந்த பேச்சுலர் பேரடைஸு எல்லா இன்ஜினியர்ஸு டாக்டர்ஸ் வந்து இங்கே மேன்ச்சரில் தங்கும்போது இது ஒன்று தான் எங்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும். நான்லாம் வெளியூருக்காரன், அங்கேருந்து வந்து இது ஒரு பெரிய கிஃப்டாக தான் நாங்கள் நினைக்கிறோம். முன்னெல்லாம் 86 பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் இங்கேருந்து நின்றுருக்கும். நம்மளுடைய எழுத்தாளர் பாலகுமாரன் கூட இந்த மெஸ்ஸை பற்றி சொல்லியிருப்பார் சேவல் பண்ணைன்ற கதையில். ஸோ வெரி குட் மெஸ்ஸு, இங்கே பெரிய வரப்பிரசாதம் ட்ரிப்ளிகேனுக்கு இந்த மெஸ்ஸு. நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம், இன்னும் காலகாலமாகவும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். 1976 அப்போது வந்து எங்கள் அப்பா இங்கே பிரசிடென்சி காலேஜில் படித்தார். அவர் அங்கே ஹாஸ்டலில் தங்கியிருக்கும்போது அவங்க எல்லாமே வந்து இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஐ மீன் அப்போ தான் இந்த மெஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் ஆனது. ஐ எம் டாக்கிங் அபவுட் 75-76. அப்போலேருந்து இந்த மெஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. இதே சிஸ்டம் தான், இதே குவாலிட்டி தான், நத்திங் ஹஸ் சேஞ்ச் ஓவர் த பீரியட் ஆஃப் 40-45 இயர்ஸ். சாப்பாடை பற்றினா எந்த ஒரு குறையுமே இருக்காது. குவாலிட்டி இஸ் நெவர் காம்ப்ரமைசிங். தாத்தா பார்த்துருப்பீங்க, ஹீ இஸ் த பர்சன் ஹூ இஸ் மேன் பிஹைண்ட் திஸ் மெஸ். ஒரு மெஸ்ஸை வந்து 48-50 இயர்ஸ் தான் நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஹி ஹஸ் கிராஸ்ட் சோ மெனி லெவல் அண்ட் இன்னி வரைக்கும் அந்த குவாலிட்டி மாறாமல் அப்படியே இருக்குது. எங்கெங்கெல்லாம் வந்து இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ மக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லாயிருக்கும். அண்ட் வெரைட்டி இஸ் ஆல்சோ குட். வெஜிடேரியன், நல்ல வெஜிடேரியன் சாப்பாடு, சுத்தமான சாப்பாடு. எஸ்பெஷலி மண்டே அண்ட் ஃப்ரைடே வந்தீங்கன்னா கீரை கூட்டு கிடைக்கும். யூ வில் நாட் கெட் தட் கைண்ட் ஆஃப் யூனோ கீரை எவர் இன் சென்னை. ஹாய், நான் சுரேந்தர். நான் இவரோடு தான் ஒர்க் பண்ணுறதுனாலும் சென்னையில் தான் இருக்கேன்.
இவர் எப்படின்னா வந்து இங்கே வந்து இவங்க வந்து ராயல்ட்டியாக தரலாம் அந்த மாதிரி வந்து டெய்லி வந்து வந்துடுவார். 1:00 ஆச்சுன்னா எங்கள் ஆஃபீஸ் வந்து எக்மோரில் இருக்குது, அங்கேருந்து இங்கே வந்து 5 கிலோமீட்டர்ஸ். பட் 5 கிலோமீட்டர்ஸ் ஸ்ட்ரமம் பார்க்காம டெய்லி வந்து வந்துடுவார், கூடவே யாரா வந்து கூப்பிட்டு வந்துடுவார். இது நான் வந்து ஒரு 4th டைம் 5th டைம் வந்து வரேன். ஃபுட்டு வந்து குவாலிட்டி வந்து இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை. 75 ருபீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு கண்டிப்பாக சான்ஸே இல்லை. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, ஹோம்லி ஃபுட்டாக இருக்கும், ரொம்ப அந்த மாதிரி நல்லா வந்து குக் பண்ணி தராங்க. அது வந்து இது வரைக்குமே சாப்பிட்டு எந்த ஒரு பிரச்சனை ஒரு அன்இீஸியாக அந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை. அமேசிங் ஃபுட்டு. அதாவது 12 மணிக்கு சாமிக்கு பூஜை போட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு காக்காய்க்கு சோறு வச்சுட்டு தான் டெய்லி ஆரம்பிக்கிறோம். எல்லாம் 50 வருஷமாக ஒரு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு பெச்சு முதல்ல யாருக்கு போடுறோம், ஸ்டாஃப் எல்லோரும் உட்கார வச்சு சாப்பாடு சாப்பிட்றோம். ஸோ இப்போ அவங்க சாப்பிடும்போது மோரில் உப்பு இருக்கா நான் சாம்பார் பத்திலியாக கடலாம் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு, அவங்களுக்கே தெரிஞ்சிடும். அவங்களே பண்ண அப்புறம் தான் ஸ்டாஃப் வந்தவர மற்றபடி கஸ்டமர் வருவாங்க. 1 மணி ஆகிடும், ஆஃபீஸ் டைம் வரும்போது ஓவராக கூட்டம் ஆகிருப்பாங்க. ஆஃபீஸ் டைம் ஆகணும் 1 to 2:30 வரைக்கும் இந்த ஆஃபீஸ் டைம், அதுக்கு மேலே ஆஃபீஸ் டைம் இருக்காது. அதுக்கு மேலே இந்த பண்ணுற இடத்துல வேலை செய்கிறவங்கலாம் 3:00 வரைக்கும் நீடிக்கும். அவ்வளோதான் நாங்கள் செய்கிறதும், அவ்வளோதான் செய்கிறோம். அதுக்கு மேலே வந்து பெருசாக செய்யறதில்லை. நைட்டு வந்து முதல்ல நைட்டில் நிறைய சாப்பாடு போகிட்டு அகலை விட நைட்டில் போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போல்லாம் வந்து நைட் வந்து டாக்டரே அட்வைஸ் பண்ணுறாங்க சப்பாத்தியும் சாப்பிடுங்க, அதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நைட்டு சாப்பாடு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போது அதான் காலத்துக்கு ஒரு இது அவ்வளோதான மாற்றம் தானே காலமாக. இப்போ நம்ம அதை ஏற்றுக்கணும் அவ்வளோதான். அதை அடுத்து அந்த மாதிரி கொஞ்சமாக செஞ்சு நைட்டு 7:30 9:30 வரைக்கும் வருவாங்க. அதுக்கு பிறகு 1-2 தெரிஞ்ச கஷ்டம் இருக்க தூரமாக இருந்து வருவாங்க. வாடிக்கையாளர் சில நேரம் பேர் போனால் ஒன்று நிற்கணும்னு சொல்லிட்டு அந்த டைம் கனெக்ட் பண்ணி வருவாங்க. அவங்களெலாம் எங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட பெரும்பாலும் தெரியும். இப்போ வந்து கொஞ்சம் பேர் தான் தெரியுது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட 100 பேர் சாப்பிட்டாங்கன்னா 99 பேர் தெரியும் எனக்கு ஏற்கனவே. ஆல்ரெடி தெரிஞ்சவங்களாம். ஆமாம் தெரிஞ்சவங்களா. ஒரு நார்மல் சாப்பாடு அவ்வளோதான். ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போட 200 ரூபா 300 ரூபா வாங்கிக்கிட்டு என்னென்னமோ வைப்பாங்க. அது வேறு, அது வந்து வாரத்துக்கு 1 நாளைக்கு சாப்பிடலாம் அவ்வளோதான் சாப்பிடலாம். இது 30-40 வருஷமாக சாப்பிட்றவங்க கூட இருக்கிறாங்க, ஒன்றும் கிடையாது. அப்படியே சாப்பிட்டுருக்கோம், அப்படியே இருக்கோம். எனக்கு வயசு இப்போ 76 ஆகுது. இப்போ உங்கள் வந்து சாப்பிட்டுருக்கேன் சாப்பிட்ருக்கேன். அது இதே மாதிரி வேறு எங்கே போனாலும் கிடைக்காது, அந்த குவாலிட்டி கிடைக்காது. அதனால் இந்த மெஸ்ஸு 100 தந்துக்குள்ளே தான் இருக்குது. தந்துக்குள்ளே தேடி பிடிச்சி அவ்வளோ பேர் வராங்க. வெளியிலத்துலேருந்து வராங்க, சேகரிட்டிலேருந்து வராங்க, எல்லோரும் வராங்க. மத்தியான சாப்பாடு வண்டி எடுத்து வந்து சாப்பிட்டு போகிறாங்க. அது ஒரு பெரிய ரெப்ளிகானுக்கு ஒரு கொடுப்புனது. கிட்டத்தட்ட 18 இயர்ஸ் நான் இங்கே 18 ரூபாவில் முதல்ல சாப்பிட வந்தேன். இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, ரொம்ப சந்தோஷம். எங்களை எனக்கு முன்னது காஞ்சி குரமண்டலில் போய் சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் எனக்கு வேண்டாம், நான் வந்து நேராக காசி விநாயகா மெஸ்ஸுக்கு போவேன்னு சொல்லுவேன். எங்கள் வீட்டில் இப்படி தான் இன்னி வரைக்கும் நடந்துட்டுருக்கேன். என்ன, நான் மயிலாப்பூர்லேருந்து இங்கே வந்து சாப்பிட்டுருக்கேன். மாதத்துக்கு மினிமம் ஒரு 7-10 தடவை வருவேன். அப்படிலாம் வந்து அப்போ ஒரு பிஸ்னஸ் ஹாயாக இருந்தது. இப்போ ஒரு தொழில் மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு இதில் மாதிரி தொழில் இப்படி போட அப்பாலாம் அது ஒரு இருந்தது உறவு முறை. இது உணவு தொழிலில் நடத்துகிறவங்க ஒரு உண்மையை புரிஞ்சிக்காமல் நடத்துகிறாங்க. நிறைய பேர் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சொல்கிறாங்க. அது சாப்பிட்றவங்க திருப்தியாக சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி ஹோட்டல் நடத்தணும். அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இங்கே நடக்குதுன்னு சொன்னால் அது காசி விநாயகா ஹோட்டல் தான். அதனால தான் இவ்வளோ கூட்டம் இங்கே வருது. மற்ற இடங்கள்லாம் எப்படி நடத்துகிறாங்கன்னா அங்கே எங்கள்கிட்ட வர வேணாம், ஒரு முறை சாப்பிட்டிங்கன்னா இனிமேல் வர வேணாங்கிற மாதிரி நடத்துகிறாங்க. அதாவது ஏதாவது ஒரு ஃபால்ட்டுன்னு இல்லை, நிறைய ஃபால்ட்டு 1-2 ஃபால்ட் இருந்தால் கூட பரவாயில்ல. கொஞ்சமாக கொடுக்குறது, கெட்டு போன பொருளை கொடுக்குறது, பழைய பொருளை மீண்டும் சுட வச்சு கொடுக்குறது, இது மாதிரி பல விதமாக நம்ம உடம்போடு விளையாடுறாங்க, உயிரோடு விளையாடுறாங்க. அதில் செய்யக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இந்த ஹோட்டல் ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு வருது. ஆனால் இதனால் அவர் ஒன்றும் ஏழையாக போயிடலை. இதுலேயும் அவருக்கு வந்து தேவையான லாபம் இருக்குது. அந்த லாபம் போதாதான், அள்ளிடணுமா அப்படியே. அந்த மாதிரி எண்ணம் படைத்தவங்க ஹோட்டல் நடத்தக்கூடாது. அவங்களுக்கு அரசாங்கம் எதுனா நடவடிக்கை எடுக்கணும், எடுக்காது அரசாங்கம். ஏன்னா அரசாங்கத்துக்கு எவ்வளோ வேலை, இதுவாக வேலை. ஆனால் மக்கள் உயிர் பிரச்சனை இது. சாப்பிட்றவங்க எங்கே போய் சாப்பிடுவாங்க? எல்லாம் சமையல் பண்ணியாக சாப்பிட முடியும். தனிப்பட்ட முறையில் லாட்ஜில் தங்கியிருக்கிறவங்க அவங்க அங்கங்கே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் வேலை என்ன ஆகுறது? அதனால் தரத்தோடு கூடிய அந்த உணவு விடுதிகளை வந்து நம்ம
காண முடியறதில்ல. அதுக்கு ஒரு விதிவிலக்காக இவர் நடத்திட்டு வர ரொம்ப காலமாக. இன்னும் நல்லா நடத்தணும், அவருக்கு அந்த ஒரு நல்ல ஆயுளையும் நல்ல சிந்தனையும் தொடர்ந்து கொடுத்தவாறு இருக்கணும். அது மற்றவங்களுக்கு இவர் ஒரு பாடமாக இந்த மாதிரி மீடியாக்கள் மூலம் போனால் தான் அவங்களுக்கெல்லாம் உரைக்கும், இல்லைன்னா உரைக்காது. அதனால் இந்த மாதிரி ஹோட்டல்கள் நிறைய இடங்களில் வரும், இவர்கிட்டே நிறைய இடங்கள் நடத்தி சொன்னால் அவர் வேண்டாம் இது போதுங்கிறார். இப்போ வந்து சூழ்நிலையில் இந்த பிஸ்னஸுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதனால் அதெல்லாம் வந்து ஓரம் கட்டி வச்சுட்டு நான் நடத்திட்டு வரேன். அதாவது ஏன் முடி கட்டுப்பாடு வேலை செய்து கஷ்டமாக இருக்குதுன்னா புளித்தீர்த்தி இது இதுக்கு என்ன வித்தியாசம் உங்களால் கண்டுபிடிக்க முடியல பாருங்கள். நீங்கள் பாருங்கள், இது வந்து 170 ரூபா ஒரு கிலோ, இது 90 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் உள்ளார். ஸோ இவ்வளோ டிஃபரன்ஸ் போயிடுச்சு மார்க்கெட். ஸோ 5 ரூபா 10 ரூபா வித்தியாசத்தில் இல்லை, நம்ம பரவாயில்ல 5 ரூபாய் கடலே வாங்கி போயிடலான்னு. ஏதாவது காய்கறி கொஞ்சம் முத்தில் வாங்கணுன்றக்கான கூட ஐயோ அதையே வாங்கினீங்க ஒத்துக்க மாட்டேன் நான், என் மனசு வந்து கேட்காது. அதே மாதிரி வெஜிடபிள்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொத்தவரங்காய் இந்த வார் இந்த கையில் இருக்குது, ரைட் கையில் இருக்குது, இது வந்து 25-30 ரூபா இப்போ அதே அநியாய விலையில் விற்கிது, வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டு வரோம். இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 70 ரூபா. இப்போ நான் வந்து இது தான் போடுறேன், ஏன்னா இதில் வந்து சத்து இருக்குது, இதில் வந்து விதை வந்த பிறகு விதையில் சத்து போயிடும், நம்மளை கரப்பானுவோம் கேஸ் இருந்துவோம் வாயிருந்துவோம் அதெல்லாமே எவரி திங் விதையில தான், இது விதை உற்பத்தி ஆகலைன்னா. ஸோ அதனால் அப்படியே எடுத்து அப்படியே முழுசாகவே வெட்ட வேண்டியதில்லை, அப்படியே கழுவிட்டு அப்படியே போட்டு பயன்படுத்தலாம். நீங்கள் வேணும் ஒரு சாம்பார் ஒரு நாளைக்கு வச்சுட்டு பாருங்க, அந்த சாம்பாருடைய பாசம் ஒரு காய். நீங்கள் இதுதான் பயன்படுத்தி? ஆமாம், இதுதான் நாங்கள் வாங்குறது. அவியலுக்கு வேறு ஏதாவது போடுறது தான் அந்த மாதிரி வாங்குறது. எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி விலை ஜாஸ்தி ஜாஸ்தியாக ஆயிடுச்சு. ஸோ விலைவாசியை பற்றி மற்ற தொழில்காரங்க கவலைப்பட மாட்டேங்கிறாங்க, அப்படியே விலை ஏற்றிடுறாங்க. நம்ம வந்து 5 வருஷத்துக்கு 1 வாட்டி 3 வருஷத்துக்கு 1 வாட்டி 4 வருஷத்துக்கு 1 வாட்டி அப்படி தான் நம்ம விலை ஏற்றுறோம். அதனால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உணவுப் பொருள்களை வீணாக்கக்கூடாது, இது வந்து உலகம் பூராத்துக்கும் பொதுவானது. உங்களுக்கு பிடிக்கலன்னா வேணாம்னு சொல்லிட்டு அதுக்காக இன்னொன்று கேட்கக்கூடாது. அது வேணாம்னு சொல்லிட்டுனே சாம்பார் என்ன வேணாம்னு சொல்லிட்டுனே ரசம் 4 கிலோ ஊற்று அப்படி சொல்லி கேட்டால் அது வேணாங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. உண்மையாக மனதார நமக்கு எது பிடிக்கலையோ அதை வாங்கி வாங்கி ஒதுக்கி வைக்கக்கூடாது. ஒரு ஒரு பொருள் எப்படி தேடி எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வரங்கிறது நான் தெரியும். பலவர்களும் பெரிய பணக்காரன், 10 பைசா 20 பைசா தான் வித்தியாசம் இருக்குது ஒரு கட்டு கொத்தமல்லிக்கு. அதுக்கு இங்கேருந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் போய் வாங்கிட்டு வந்தேன், வெளியூர் இருந்து வர இடத்துல அங்கே போய் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி சிரமப்பட்டு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிறதுல அந்த இந்த கான்செப்ட். அதை டின்னரை கூட ஒரு பெரிய டின்னர் போக கல்யாணத்துக்கு போய் பார்க்க பெரிய அளவு எவ்வளவு வேஸ்ட் பண்ணுறாங்க, சாப்பிட்ற அளவை விட வேஸ்ட் பண்ணுற அளவு அதிகம். அதனால் அது ஒன்று இதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப நாட்டுக்கு தேவை. நம்ம ஒரு வேலை செய்கிறோம்னா அங்கே இந்த வேலையை அங்கே செஞ்சுட்டு அப்படி தள்ளி பார்க்குவோம் நம்ம செஞ்சது கரெக்டாக தப்பாக. நான் நிறைய தப்பானது வாங்கிட்டு வந்துடுவேன், வாங்கிட்டு வர வழி இல்லாத அன்றைக்கு பூரா சங்கடமாக இருக்கும். சரி என்ன இந்த மாதிரி இதை போய் வாங்கி போட்டவன் இதை இதை இது காயா அது இதை போய் போட்டமே நான் தான் வாங்கிட்டு வரேன், அங்கே இல்லை மார்க்கெட்டில் வேறு இல்லை. இப்போ என்ன பண்ண ஆட்டு பெட்டிக்கு அதுக்கு தான் போக வேண்டியது இருக்கும். அப்போ கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் குறையாக தான் இருக்கும். ஆமாம், அதாவது 50 வருஷமாக யாரும் அவங்களே செஞ்சுருக்க மாட்டாங்க. பையன் வந்துடுவான், அல்லது பெருசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க, நீங்கள் மேலே எங்கேயோ போயிடுவாங்க, அல்லது விட்டுருவாங்க, அல்லது பிள்ளைகள் விட்டுருவாங்க, அந்த மாதிரி இருக்குமே தவிர நான் வந்து நானே தான் 25 வருஷம் 50 வருஷமாக செய்கிறேன்னா அது வந்து இந்த மக்கள்கிட்டருந்து நாங்களாம் சின்ன வயசில் ரொம்ப சாப்பாடு கஷ்டப்பட்டோம்ப்பா, இப்போ சாப்பாடு வந்து எவ்வளோ பேருக்கு போடுறோமோ அதுதான் போதும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு ஏதாவது 10,000 மனம் தான் இருக்கும் நமக்கு, சாப்பாடு மட்டும்தான் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு தொழில். நிறைய பேர் பெரிய அதிகாரிகள்லாம் வந்துச்சு வராங்க, அதனால் வந்து அதை அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது கடவுள் எவ்வளோ நாள் கொடுக்குறாரு அது பிடிச்சிருந்தா. ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.